கடந்த 14ஆம் தேதி புரட்சி தலைவர் மாளிகையில் மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகளோடு மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விவாதங்கள் ஏற்பட்டது. அது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஒற்றை தலைமை சம்பந்தமான விவாதங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று அனைவருடைய கருத்துக்களும் சொல்லப்பட்டது. அன்றைய தினத்திற்கு அடுத்த நாள் நான் ஏற்கனவே முடிவு செய்தபடி வெளியூர் போக வேண்டிய காரணத்தினால் இன்றைக்கு நேற்று இரவுதான் இங்கே சென்னை வந்தேன். அதனால்தான் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களை சந்தித்து என்னுடைய முழுமையான ஆதரவை கொடுத்து நமக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எதிரி என்பது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகம் இந்த ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை வேரடி மண்ணோடு அழித்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே இலக்கும், அதே போல மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு முழு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு அஸ்திரமாக இருக்கக்கூடிய, இன்றைக்கு சட்டமன்றத்திலையும் சரி பொது வெளியிலும் சரி எந்த இடத்திலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அனைத்து கழகத்தின் விவாதங்களையும் பொதுமக்களின் அனைத்து நல் விஷயங்களையும் சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் மிக தைரியமாக எடுத்துரைக்கக்கூடிய கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பணிகளை செய்து வருகின்றார். அவர் பின்னால் அணிவகுத்து மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீறு நடை போட்டு இன்றும் என்றும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னது போல பல நூறு ஆண்டுகள் கழகமும் கழக ஆட்சியும் வருவதற்கு உறுதுணையாக இருப்பவருக்கு நாங்களும் அணில் போல ஒரு துணையாக இருப்போம் என்ற உத்தரவாதத்தை இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் பரப்பன அக்ரஹாரத்தில் தீர்ப்பு வந்தவுடன் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர்கள் அந்த கைது செய்து அந்த வண்டியிலே கைதியாக ஏற்றி சென்றதற்கு காரணம் அந்த வழக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட அந்த வழக்கு. எங்கள் தாயை இன்றைக்கு இழந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு அடித்தளம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அம்மா இல்லை என்றாலும் அந்த ஆத்மாவுடைய சாந்தியும் அந்த ஆத்மாவுடைய விருப்பத்தையும் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இன்றைக்கு இந்த நிலைமையில் இத்தனை பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சியை சேர்ந்தவர்களும் வாங்க மேடம் நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிலே ஒரு அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த புரட்சி இந்த கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி என்றைக்கும் கழகத்திற்கு அதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவருக்கு நாங்களும் பின்தொடர முடிவு செய்து உறுதியளித்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கின்றோம். அம்மா மறைவிற்கு பின்பு நீங்கள்லாம் நல்லா பார்த்துருக்கீங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பொழுதும், நம்பிக்கையில்லா தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்ததிலே அன்றைக்கு இங்கிருந்து பிரிந்து போனவர்கள் அங்கே ஒன்றாக சேர்ந்து வாக்களித்ததில் அதையும் மீட்டெடுத்து அதையும் மீண்டு வந்து மக்கள் எந்த வகையிலும் குறை சொல்லாத ஒரு ஆட்சியை தந்தது. ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய வகையிலே நானும் தேர்தலை சந்தித்தேன். தோல்வியுற்றாலும் கூட எந்த இடத்திலும் மக்கள் கடந்த 4 ஆண்டு காலம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இங்கே செய்த நல்ல ஆட்சியை மறக்காத மக்கள் ஒரு இடத்திலும் எதிரலை இல்லாத ஒரு ஆட்சியை பெற்றிருக்கின்றோம். அந்த நேரத்திலே பார்க்காத வழக்கு ஒன்றுமல்ல, அதற்கு முன்னால் அம்மா சந்திக்காத வழக்குகள் ஒன்றுமல்ல, சோதனை ஒன்றுமல்ல,
அந்த தொண்டர்களாக இருக்கின்றோம். எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதை சட்ட ரீதியாக சந்தித்து இன்றைக்கு அடிமட்ட தொண்டன், அடிமட்டத்திலே உள்ள தொண்டன் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அந்த வகையிலே அந்த உறுதுணையோடு அம்மா ஆசியோடு தலைவர் ஆசியோடு வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கின்றேன். இல்லை, நான் அந்த மாதிரி தனிப்பட்ட அவர் மீதும் மரியாதை வைத்திருக்கின்றோம். ஆனால் கட்சியின் நலன் கருதி, தொண்டர்களின் நலன் கருதி இந்த நேரத்திலே அநேக நபர்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த முடிவிலே மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களும் இன்றைக்கில்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவெடுப்பார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அவரை பற்றி தனிப்பட்ட முறையிலே நான் விமர்சனம் செய்ய இங்கே வரவில்லை. இன்றைக்கு வந்து ஒருங்கிணைப்பாளரும் ஒரு துணை ஒருங்கிணைப்பாளரும் வந்து இணை ஒருங்கிணைப்பாளருக்கு கடிதம் அளித்திருந்த கூடிய அந்த செய்தி வந்திருக்கின்றது. அதை நாங்களும் பார்த்தோம், பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக சொன்னபடி அறிவித்தபடி பொதுக்குழு நடைபெறும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நீதிமன்றத்திற்கு சென்றாலும் பெரும்பான்மையானவர்கள் நாங்கள் பொதுக்குழு நடத்த வேண்டும், ஏனென்றால் கழக தேர்தல் முறையாக நடைபெற்று கிளையிலிருந்து மேல்மட்டம் வரை முறையாக நடந்து முடிந்திருக்கின்றது. தொண்டர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் மிக ஆர்வமாக கழக நடவடிக்கைகளிலே இது முக்கியமான ஒன்று என்பதை நினைத்து இருக்கின்றார்கள். பெரும்பான்மையான ஆதரவோடு அவை நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன்.